அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். காலையில் வாக்கிங் போகிறப்போ சில சமயம் எதிரே பாராமல் டக்குன்னு ஒரு தும்மல் வந்துடும், சரிங்களா? அது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஏன், காற்றுல ஏதோ ஒரு தூசி அது உள்ளே போயிடுது, டக்குன்னு ஒரு தும்மல் மூலமாக உடம்பு வெளியேற்றி விடுகிறது. இல்லை, கண்ணில் ஒரு தூசி விழுந்ததுன்னா கண்ணுலேருந்து உடனே தண்ணியாக வரும். ஏன், கண்ணில் அப்படி ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கிறான். அதை வந்து விழுந்த தூசியை வெளியேற்றுறதுக்காகவே கண்ணீரை வேக வேக வேகமாக கண்கள் சுரந்து அந்த தூசியை அனுப்புகிறது. வேண்டாத ஒரு உணவுப் பொருள் வயிற்றுக்குள்ளே போனால் கூட அதை உடனே வெளியேற்றி விடுகிறது. சில நோய் கிருமிகள் வந்தால் நமக்கு ஜுரம்னு ஒன்று வருது, அது எதுக்கு, அந்த நோய் கிருமியை வெளியேற்ற வேண்டும்னு உடம்பு நமக்கு சிக்னல் தருது. இப்போ பாருங்கள், வேண்டாத ஒரு தூசி வந்தால் அதை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடு நம்ம உடம்பில் இருக்குது. வேண்டாத ஒன்று மூக்கு உள்ளே போயிடுச்சுன்னா தும்மல் அப்படின்னு ஒன்று மூலமாக அதை வெளியேற்றி விடுகிறது. வேண்டாத ஒரு கிருமி வந்தாலும் உடம்பு அதை காட்டி அது வெளியேற்ற வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. மருத்துவற்ற போகிறோம், உடனே சரியாயிருது. இப்போ உடம்பில் வேண்டாத தேவையில்லாத ஒன்று வந்தால் தானாகவே வெளியேற்றுகிற மாதிரி மனசுக்குள்ளே வேண்டாத ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்குங்க, அதை வெளியேற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எப்போவோ நடந்த ஒரு சம்பவம், ஒரு விரக்தி, ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், சில பேர் இதெல்லாம் கூட மனசுக்குள்ளே அப்படியே பத்திரமாக வச்சுருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா, என்னை பார்த்து அன்றைக்கி என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமான்னு. நம்ம நடிகர் சார்லி தான் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார், அன்னியன் திரைப்படத்தில் தான் சொல்லுவார், போகிறப்ப அவர் அப்படியே உமிழ்வது அந்த எச்சில் நம்ம விக்ரம் நடிகர் மேலே போடும், அவர் ஒன்று என்னது இப்படி துப்புறையாளே அப்படிம்பார். அட, அலட்சியமாக சொல்லுவார் சார்லி டிராஃபிக்கில் போய்கிட்டு, அது துவச்சி போட்டு போவியா, சும்மா வச்சுக்கின்னு அடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு தெனாவிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது மாதிரி தெனாவட்டாக சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஓடிட்டு போவார். அது மாதிரி மனசுக்குள் வந்து விழுந்த சில வேண்டாத கசடுகளை, கசப்புக்களை தொடச்சி விட்டு போகிறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா யோசிக்கணும். அப்படி ஒன்று இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு கம்பெனியினுடைய முதலாளி, அவருக்கு ஒரு செக்ரட்டரி ரொம்ப விசுவாசமானவர், ஒரு 2 மாதமாக அவர் முகம் ஒரு மாதிரி சோகமாக இருந்தது. என்ன பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறியே, என்ன விஷயம், சில நாளாக முகமே சரியில்லையே அப்படின்னார். ஒன்றும் இல்லை சார், வயசு 50-55 ஆச்சு, சென்னையில் இன்னும் ஒரு வீடு வாங்கலை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், என் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏறக்குறைய வாங்கிட்டாங்க, அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னார். பெரிய நிறுவனத்தில் முதலாளிகிட்ட பிஏவாக இருக்கிறோம், இருந்தால் கூட இன்னும் அப்படின்னு இழுத்தார். அவருடைய அப்படி தானேப்பா, கவலைப்படாத, நான் நம்ம கம்பெனி குவார்ட்டர்ஸில் உனக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் ஏற்பாடு, உன் பேர்லேயே அதை எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு. போனார், பால் காய்ச்சினார், சொந்த வீடு வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. திரும்ப ஒரு மாதத்தில் இவர் முகம் டல்லாக இருக்கு. என்ன, திரும்ப அதே மாதிரி டல்லாக இருக்கிறே, முதலாளி கூப்பிட்டு விசாரிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம காம்ப்ளெக்ஸில் நம்ம இருக்கிற இடத்துல எல்லோரும் காரில் வராங்க, நான் மட்டும் இன்னும் பஸ்ஸில் தான் வரேன், அதனால் சொந்தமாக ஒரு கார் இல்லை, அது கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்குது அப்படின்னார். முதலாளி உடனே சரி பார்த்தாரு, செலவோட செலவாக இருக்கட்டும் அப்படின்னு இவருக்கு ஒரு காரும் ஒன்று வாங்கி கொடுத்தார். ஆச்சுங்களா, இதுவும் ஒரு 6 மாதம்தான், திரும்பவும் பார்க்குறதுக்கு டல்லாக இருந்தார். ஏன், என்னப்பா எப்போ பார் இப்படியே இருக்கிற, என்ன விஷயம்னு. இல்லை, எல்லோரும் காரில் சொந்த டிரைவர் வச்சுருக்கிறாங்க, நான் மட்டும் சொந்தமாக நானே ஓட்டிக்கிட்டு வரவேன்ருக்கு, ஒரு டிரைவரும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இழுத்தார். அப்பாரு, முதல்ல நீ போய் வேறு ஒரு கம்பெனியில் சேர்ந்து அங்கே டிரைவர் யாராவது கிடைப்பாங்களான்னு முயற்சி பண்ணு அப்படின்னார். எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்றை நினச்சி கவலைப்படுறது அப்படின்னா இதுக்கு முடிவு உண்டுங்களா? எப்பொழுதுமே நமக்கு இருப்பது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும், நமக்கு இல்லை அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் எந்த பருவத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கும், தேவையான ஆனால் இல்லாத சில விஷயங்களும் இருக்கும். இல்லாததை நினச்சி வருத்தப்பட்டுட்டு கூடாது. அந்த மாதிரி நேரத்திலெல்லாம் நமக்கு இருப்பதை நினைத்து நிறைவடைய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக இல்லைன்னு விட்ட வேணாம், அதுக்கான முயற்சி செய்யணுமே தவிர அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கூடாது. உலகத்தில் இந்த ஆட்டோமொபைல் துறை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த காரு, பஸ்ஸு, வேனு, ஆட்டோ, இந்த துறையிலெல்லாம் மிகப்பெரிய விற்பனராக ஒருத்தர் இருந்தார், கால் ஸ்லிம் அப்படின்னு பேர். அவர் பேர் கொடிகட்டி பறந்தவர், புகழ்பெற்றவர். இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற பல வண்டிகளுக்கெல்லாம் அவர் தான் முதலாளியாக இருந்து அந்த தொழில் அவருடைய கைப்பிடிக்குள் இருந்தது. மிகப்பெரிய பணக்காரர்.
இது தவிர ரக்பி அப்படின்னு வெளிநாட்டில் ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவாங்க, நீங்கள் டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த விளையாட்டுலேயும் அவர் பெரிய கில்லாடி, அதுலேயும் புகழ் பெற்றவர். அவருக்கு திருமணமாகி 10வது ஆண்டு, தன் மனைவியோடு அந்த 10வது ஆண்டை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொந்தமாக ஒரு தீவையே விலைக்கு வாங்கி அந்த தீவில் 10 மாதம் தன் மனைவியோடு இருந்து கொண்டாடி இவ்வளவு பெருசாக கிராண்டாக கொண்டாடினாரே, அடுத்த வருடமே ஒரு 40-மாடி ஹோட்டல் அங்கே ஒரு வாரம் தங்கி இருந்துவிட்டு அந்த வாரத்தின் இறுதியில் 40வது மாடி உச்சியில் இருந்து எனக்கு வாழ பிடிக்கவில்லை அப்படின்னு ஜன்னல் வழியாக கீழே குதித்து விட்டார். எப்படி வாழ பிடிக்கவில்லைன்னு 40வது மாடி உச்சியிலிருந்து கீழே குதிச்சிட்டார் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், மிகப்பெரிய செல்வந்தர், புகழ், அதிகாரம், அந்தஸ்து, வசதி எல்லாம் இருக்கிறது. உலகத்தில் உண்மையான பணக்காரர் யார் தெரியுங்களா? பணம் இருக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் இல்லை. யார் எவ்வளவு இருந்தாலும் இல்லை என்றாலும் மனதில் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பணக்காரர்கள். வாழ்வில் சில விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்காது. இந்த உண்மையை புரிந்து கொண்ட அதற்கு ஏற்றாற்போல் வாழ பழகி மனதிலும் நிறைவோடு வெளியிலும் உற்சாகத்தோடு வலம் வருகிற பொழுதுதான் உண்மையில் நாம் செல்வந்தர்களாக மாறுகிறோம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னது அதற்குத்தான். அப்படி எல்லோரும் பணக்காரர்களாக ஆக முடியும், அப்படி ஆவதுதான் உண்மையிலேயே மனதிற்குள் வந்திருக்கிற தேவையில்லாத விஷயங்களை வெளியே தள்ளுவதற்கான மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. அதற்கு ஆன் பட்டனை நீங்கள் ஸ்விட்ச் செய்ய வேண்டும். அதை ஆன் செய்துவிட்டால் அதன் பிறகு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.